வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நம்மளோட டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட அலாட்மெண்ட் லிஸ்ட் வர இருக்கிற இந்த நிலைமையில் நம்ம இப்போ சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்கமிங் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற யுகம் வந்து டிஜிட்டல் யுகம் வி ஆர் லிவிங் இன் ஏ நாலெட்ஜ் கம் டிஜிட்டல் எரா இன் விச் ஆட்டோமேஷன் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் ஜென்ரலாக இதனால் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு நிறைய கிரேஸ் இருக்குது ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் படிக்கணுமா சார் அப்படிங்கிறத விட இப்போ நம்ம அடுத்த விஷயம் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக சில அப்கமிங் கோர்சஸ் இந்த வருஷத்துலேருந்து பாப்புலராக இருக்குது நம்ம என்னென்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த நாலு கோர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் இது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுகத்தில் ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்பு தரக்கூடிய மிக தேவையான ஒரு துறைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு நான் படிக்கிற காலத்திலலாம் பார்த்திங்கன்னா போட்டிங்கிறது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான போட்டி இப்போ அப்படி கிடையாது போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் மனிதனுக்கும் மெஷினுக்கும் மனிதனுக்கும் எந்திரத்துக்கும் இடையிலான போட்டி இப்போ மனுஷன் மெஷினோடு போட்டி போடுற இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது மெஷினுக்கு இருக்குது அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் கிரியேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் மெஷின் தட் ஒர்க் அண்ட் ரியாக்ட் லைக் ஹியூமன் கிரியேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் மிஷின் தட் ஒர்க் அண்ட் ரியாக்ட் லைக் ஹியூமன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிறது மிகவுமே அவசியமானது அது அரசாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் அவங்களோட திட்டமிடல் இந்த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு ரோல் ஆஃப் ஏஐ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம ஏஐ பற்றி மெயினாக பார்க்கும்போது சார் ஏஐ எந்தெந்த துறையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா மெயினாக பார்த்தோன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஹெல்த் கேர் லாஜிஸ்டிக்ஸ் டூரிசம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ஸோ இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஒரு காலத்தில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்னால் பிகாம் பையன் பிபிஏ பையன் அதை தாண்டி இன்றைக்கி பிஇ படித்த பசங்களும் பேங்கிங் டொமைனில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல இருக்கிறாங்க அதை தாண்டி இன்றைக்கி பேங்கிங்கில் வந்து பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பேங்க் ரிலேட்டட் பாலிசிஸை வந்து பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூஸிங் தி ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுனால படிக்கும்போது நான் என்னென்ன சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் மூணு முக்கியமான விஷயத்தை பையன் கற்றுக்கணும் ஒன்று பைத்தான் இன்னொன்று வந்து ஆர் சாஃப்ட்வேர் இன்னொன்று வந்து டேப்ளியூ பைத்தான் ஆர் டேப்ளியூ இந்த மூணு சாஃப்ட்வேரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற பசங்க படிக்கும்போது நல்ல நாலெட்ஜை கெயின் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அதை விட அதிகமான வேலைவாய்ப்பு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற பசங்களுக்கு கிடைக்கும் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் ஆட்டோமேஷன் அண்ட் தேர் ஃபோர் ஏஐ அண்ட் டிஎஸ் ஆர் கோயிங் டு பிளே எ வெரி பிக் ரோல் இந்த வருஷம் அண்ணா டிஎன்ஏஇ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலில் ஒரு குறிப்பிட்ட காலேஜஸில் மட்டும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எங்கே வரலாம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது படிக்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்கு நிகராக எல்லா வேலைவாய்ப்பும் இருக்குது சரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் படிக்கிறேன் சார் எனக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ப்ரோக்ராமர் ரொபாட்டிக் சயின்டிஸ்ட் கேம் ப்ரோக்ராமர் ரொபாட்டிக் சயின்டிஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வெப் டெவலப்பர் வெப் டிசைனர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்த பசங்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகம் ஏன்னா இன்றைக்கி கேமிங் டெக்னாலஜி இஸ் கெய்னிங் வெரி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் விச் இஸ் வெரி ரெலவெண்ட் இன் த ப்ரெசன்ட் சினாரியோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு மேக் ஏ கேம்ஸ்
அதனால் இன்றைக்கி வந்து கேமிங்கில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற பசங்க வித் ஹெல்ப் ஆஃப் த சாஃப்ட்வேர் நாலேஜ் தே கேன் ஆல்சோ பிகம் எ கேம் ப்ரோக்ராமர் அண்ட் தட் இஸ் அன் அப்கமிங் ஏரியா அண்ட் அனதர் திங் வெப் டிசைனிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் இந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் படித்த பசங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி ட்ரோன் டெக்னாலஜி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இது எல்லாமே இண்டஸ்ட்ரி 4.0 எக்ஸ்டென்ஷன். நம்ம நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொன்னேன், இப்போ நம்ம இருக்கிற யோகா வந்து ஆட்டோமேட்டட் என்விரான்மென்ட். இந்த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்டில் ஏஐ அண்ட் டிஎஸ் தட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்க்க போகிறது, இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், மூணு முக்கியமான விஷயம், ஒன்று ஸ்பீச் ரெகக்னிஷன், இன்னொன்று வந்து விஷுவல் பர்செப்ஷன், அடுத்து வந்து டெசிஷன் மேக்கிங், வாய்ஸ் கமெண்ட். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு சேர்ந்து வரும். இப்போ நம்ம இருக்கிற இடம் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி, இப்போ இது ஏஆர் விஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி இது ரெண்டுக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டான விஷயங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு தே மஸ்ட் ஹாவ் லிட்டில் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி. இன்றைக்கி நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து எம்ஆர்னு சொல்கிறோம், மிக்சட் ரியாலிட்டி. மிக்சட் ரியாலிட்டி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, தட் ஈஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் விஷுவல் பர்செப்ஷன், வாய்ஸ் கமெண்ட், ஸ்பீச் ரெகக்னேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இந்த எல்லா விஷயமும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டிரைவிங் அப்ரோப்ரியேட் டெசிஷன். இதனால் இப்போ இந்த ஏஐடிஎஸ் எடுத்து படிக்கிற பசங்களுக்கான வேலைவாய்ப்பு ரொம்ப வைடாக இருக்குது. நம்ம ஏஐ படிக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா, கேல்குலஸ், சைக்காலஜி. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற பையனுக்கு சைக்காலஜி ரிலேட்டட் நாலேஜும் இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட்ஸோடு சேர்ந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொன்னேன், பைத்தான், ஆர், டேப்ளியூ, இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் நாலெட்ஜ் கெயின் பண்ணும்போது உங்களுக்கான வேலைவாய்ப்பு மிக அதிகம். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி கூகுளாக இருக்கட்டும், ஐபிஎம்மாக இருக்கட்டும், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஐபிஎம், தீஸ் த்ரீ கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் மோர் ஆன் ஏஐ. அண்ட் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹை வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐ பிளாட்ஃபார்ம் அண்ட் தட் வில் கிவ் யூ டசன்ஸ் அண்ட் டசன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜாப் டைட்டில்ஸ். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக படிக்கலாம். இந்த அனாலிட்டிக்ஸில் நம்ம ரெண்டு சொல்லுவோம், ஒன்று கேப்டிவ் அனாலிட்டிக்ஸ், இன்னொன்று வந்து நான் கேப்டிவ் அனாலிட்டிக்ஸ். கேப்டிவ் அனாலிட்டிக்ஸுங்கிறது தே டோன்ட் ஹேவ் அ டைரக்ட் கஸ்டமர். நான் கேப்டிவ் அனாலிட்டிக்ஸ் தர் இஸ் அ கஸ்டமர் ஃபார் விச் தே வில் டிசைன் த வெர்ஷன். இந்த கேப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இப்போ கூகுளில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறோம். அப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா கேப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம வந்து ஆட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறோம், அட்டானமஸ் வெஹிக்கிள் ஆர் வேறு பேரில் சொன்னால் டிரைவர்லெஸ் கார், ஆட்டோ பைலட், இந்த மாதிரி சொல்கிற எல்லா விஷயத்துலையுமே ஏஐ அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ, ஐஓடி, இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸும் அந்த டிரைவர்லெஸ் காரும் வந்து இப்போ யூஎஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸு பசங்களுக்கு மிக அதிகமான, அதாவது பொறியியல் மாணவர்களுக்கு மிக அதிகமான வேலைவாய்ப்பை தரக்கூடிய கோர்ஸு. எதிர்காலத்தில் 2024 2025 பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகமான அளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸுங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இது உள்ள பசங்க நார்மலாகவே பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி, இதோட நாலெட்ஜ் எல்லாம் கெயின் பண்ணோம். இப்போ நான் சொன்னதில் முக்கியமான விஷயம், நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது எந்த காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணுற போது முன்னாடி அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனை வருஷமாக இருக்குது, அதேமாதிரி ஏஐடிஎஸ் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஏஐடிஎஸ் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த காலேஜ் வந்து நேக் அக்ரிடேஷன் இருக்கா, என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கா, அடல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் இன்னோவேஷன், அடல் ரேங்கிங் ஃபார் இன்னோவேஷனில் இருக்கா, இந்த க்ரைட்டீரியாலாம் சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜில் அடல் ரேங்கிங்கில் இருக்குது, இன்னோவேஷனில் இருக்குது, என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது, நேக் ரேங்கிங்கில் இருக்குது, அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் ஏஐஎன்டிஎஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா படிக்கும்போது முக்கியமான விஷயம் கம்பீட் அண்ட் ஃபேக்கல்ட்டி வேணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பீட் அண்ட் ஃபேக்கல்ட்டி, அதுக்கடுத்து வந்து வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூ மஸ்ட் ஹாவ் எ குட் குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர்ஸ்,
சாஃப்ட்வேர் ட்ரெய்னர்ஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இதெல்லாம் எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் பழைய வீடியோவில் சொன்னது தான், படிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிட்டி சைடில் சென்னை பேஸ்டு காலேஜஸ்லேயே இல்லை கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜஸ்லேயே சூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அடுத்தது மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம், நிறைய பேர் அடுத்து கேட்குற விஷயம், சைபர் செக்யூரிட்டி. சார் நான் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படிக்கலாமா? சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி யூ கேன் டூ இன் யுவர் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனில் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணால் உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். சைபர் செக்யூரிட்டி படிக்கிற பையனுக்கு சில விஷயங்கள் மெயினாக தெரியணும், ஃபாரென்சிக் டூல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரென்சிக் டூல்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சைபர் செக்யூரிட்டி படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப அவசியம். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், ஃபாரென்சிக் டூல்ஸ், பைத்தான், இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப சர்டிஃபிகேஷன் போகணும், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும், எத்திக்கல் ஹேக்கர் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கர். இதை தாண்டி ஜிஐஏசின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, குளோபல் இன்ஃபர்மேஷன் அஷூரன்ஸ் சர்டிஃபிகேஷன். இது வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கிற பையன் கண்டிப்பாக இந்த ஜிஐஏசி சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவனுக்கான அடுத்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது வந்து பிஜி தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டெக் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரென்சிக் அப்படின்னு நிறைய யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டர் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறது வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி கற்றுக்கலாம், ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் அதுமாரி சைபர் செக்யூரிட்டிக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் மினிமம் வாய்ப்பு தான், அதாவது வாய்ப்புங்கிறது லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சைபர் செக்யூரிட்டி. பட் இந்த கேஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அன்லிமிட்டட். தி ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வித் ஏஎன்டிஎஸ். Therefore, students, you can very well choose artificial intelligence and data science. That will give you a bright future. அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அனலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் டு பி அ அனலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் டு பிளே அ வெரி பிக் ரோல். அதனால் நீங்கள் படிக்கும்போது நல்ல காலேஜை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸஸ் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டத்தையும் பார்ப்போம். இந்த வளர்ந்து வரக்கூடிய யுகத்துக்கான இந்த நாலு கோர்சஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.